வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாகிடும். தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் லீவ் விட்டுருவாங்க. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் கண்டினியூஸ் அஞ்சு நாள் லீவ். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவோம், இல்லைனா சில பேர் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி கிறிஸ்மஸ் எப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அக்கேஷனை நம்ம எதனால் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ்ன்ற ஒரு விஷயம் அதோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் கிறிஸ்டியன்ஸ் எதனால் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இது வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அண்ட் கிறிஸ்மஸில் எது குடிலாம் வைக்கிறாங்க, கிறிஸ்மஸில் எதுக்கெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, அண்ட் அதுக்கப்புறமா சாண்டா கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்தில் எதனால் வந்து கிறிஸ்மஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ நிறைய விஷயத்தையும் இன்றைக்கி இன்ஃபர்மேஷனாக இருக்க போது இந்த நிகழ்ச்சியில். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி வித்யாசிரமம்ல தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாண்டா கிளாஸ் தான் இன்றைக்கி ஹீரோவாக என் கூட வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்க போகிறாரு. ஸோ சாண்டா கிளாஸ் வாங்க. மேரி கிறிஸ்மஸ். எஸ், நம்மளோட சாண்டா கிளாஸ்லாம் வந்துட்டாரு. இதுக்கப்புறமா நம்மளோட சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்க போறாரு. இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் தான். அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாய் ஆஃப் கிவிங்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றத அது ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி கிறிஸ்மஸ்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது ஸ்கூல்லலாம் எந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட சக்தி விஸ்வாஸ்ரமம் அங்கே தான் வந்திருக்கும். அண்ட் நம்ம கூட வந்து இந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் மேம். நான் கிறிஸ்மஸ் ஸ்கூலில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதில்லை, ஏன்னா நாங்கள் ஹிந்து. இந்துவாக இருந்தாலும் என்ன, அப்படி கிறிஸ்மஸ்னு வந்ததுக்கப்புறமா ஜாலியாக இருந்துட வேண்டியதான். எஸ், கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பசங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏசு கிறிஸ்துவோட பிறந்த நாளில் வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயன்றதுனால தான் வரலாறில் கூட கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்துவோட பிறந்த நாள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக காட்டணுன்றதுக்காக எங்கள் ஸ்கூல்லையும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நேரடியாக காட்டுறோம். ஓகே. அண்ட் மேம், அப்புறம் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், பட் ஸ்கூலில் தான் செலிப்ரேட் பண்ணுறது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக எல்லாரோட அந்த ஃபெஸ்டிவல்ஸை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அதோட செலிப்ரேஷன் என்ன, கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர், எல்லாரோட எல்லா ரிலீஜியனோட கல்ச்சர்ஸ்ன்றது எஜுகேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அந்த காட் ஃபியர்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக ஸ்கூல்ஸில் வந்து எல்லா செலிப்ரேஷன், நாட் ஈவன் கிறிஸ்மஸ், எல்லா ரிலீஜனையும் நாங்கள் சமமாக வந்துட்டு என்கரேஜ் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குன்னு நினைக்கிறோம். ஓகே. இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் என்ன மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பசங்க பண்ண போகிறாங்க? ஓகே, இன்னைக்கு கேரல் சாங்ஸ் பாட போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் டான்ஸ், அப்புறம் கிட்ஸ் வந்து ஒரு சாண்டா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கேரல்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் வந்து டிசம்பரில் வந்து கேரல்ஸ் போவாங்க. இந்த மாதிரி கேரல்ஸ் போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? நேற்று கூட போயிட்டு தான் வந்தேன். ஓ, நேற்று கூட கேரல்ஸ் போயிட்டு தான் வந்தீங்க. ஓகே, ஏதாவது ஒரு கேரல் பாட்டு ஒரு ரெண்டு லைன் மேம். சின்ன கண்ணு நீ தூங்கு, ஏன் செல்ல கண்ணு நீ தூங்கு, சின்ன கண்ணு நீ தூங்கு, ஏன் செல்ல கண்ணு நீ தூங்கு, சிங்காரமானே தூங்கிடவே தாலாட்டு பாடிடுவே, சிங்காரமானே தூங்கிடவே தாலாட்டு பாடிடுவே. மேம் சூப்பரா பாடினாங்கல்ல. ஓகே, சரி, ஓகே, கேரல்ஸ் எதுக்காக மேம் ஃபர்ஸ்ட் போறாங்க? ஏசு பிறக்கிற ஒரு நற்செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லி, இது மாதிரி நம்மளுக்காக ஒரு ரட்சகர் வந்து பிறக்கிறாரு, அவர் வந்து நம்ம எல்லாரையும் ரட்சிப்பார், நம்மளோட பாவங்களெல்லாம் அவர் தீர்ப்பார் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது நல்லது இல்லையா? அந்த பகிர்தல் தான் கேரல்ஸ் சாங் மூலமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. மேம், அதே மாதிரி நம்ம குடில் அந்த செட்டப்லாம் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம், ஸோ அதுக்கான ஒரு காரணம்
இயேசு எப்படி கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டில் வந்து பிறக்கிறாரோ அது மாதிரி கிறிஸ்துவும் வந்து எல்லோரும் வீட்லேயும் இருக்கிறாரு. அவரும் நம்ம வீட்டில் வந்து பிறப்பாரு, அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக கிறிஸ்துவோட குடியில் வந்து வீட்டில் நம்ம வைக்கிறோம். ஓகே, ஆனால் எங்களோட பள்ளியில் பாருங்கள் எத்தனை ட்ரீ, அப்போ எவ்வளோ கிறிஸ்து வருவாங்க இங்கே. எனக்கு என்ன சொல்றது, இதில் சாண்டா கிளாஸ் இவ்வளோத்துக்கும் ரெண்டு சாக்லேட்டுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. சாக்லேட் வச்சிருக்கீங்களா நம்ம? ஓகே, அவங்களுக்கும் கொடுத்துருங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். ஓகே, எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோமா? சரி, ஓகே, அப்படியே அந்த ஜிங்கிள் பெல்ஸோட ரெண்டு லைன் மட்டும் பாடிடலாம். ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் ஆல் தி வே, ஓ வாட் ஃபன் இஸ் டு ரைட் இன் எ ஒன் ஹார்ஸ் ஓபன் ஸ்லே. ஹே, ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் ஆல் தி வே, ஓ வாட் ஃபன் இஸ் டு ரைட் இன் எ ஒன் ஹார்ஸ் ஓபன் ஸ்லே. எஸ், எல்லா இடத்துலையும் நம்மள மாதிரி ஒன்று ஒரு கேங் இருக்காங்க. ஒருத்தர் பாடுவாங்க, பின்னாடி எல்லாரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சீசன் ஆஃப் ஜாய் தான் சொல்றது. அப்படி நம்ம தெரிஞ்சாலும் சரி தெரியலாம் சரி, ஜாலியாக அப்படி நம்மளோட ஃபன்னா வந்து லவ் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கேன். என்ன நடக்குதுன்றது வாங்க போய் பார்ப்போம். நம்மளோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை சக்தி வித்யாசிரமம் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாய் அண்ட் ஃபன்லாம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செம்மையான ஒரு ஃபன்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ட் சாண்டா கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியாது என்ன ஸ்டோரின்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஜீசஸ் மேலே வந்து ஒரு ஃபேட் வரணுன்றதுக்காக அவங்களோட அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நைட் தூங்குறப்போ உங்களுக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னாலும் அது வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட தலைக்கணிக்கு அடியில் வந்து நீ வச்சுட்டு தூங்கிடு. நைட் வந்து சாண்டா கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு உனக்கு என்ன பொருள் தேவைன்னு எழுதியிருக்கோ அது வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருவாருன்னு சொன்னதுக்கப்புறம் பசங்களாம் என்ன பண்ணுவாங்களா, எழுதி அவங்களோட தலைக்கணிக்கு அடியில் வந்து அந்த பேப்பர் வச்சுட்டு படுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ்ன்றவர் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார், அவங்களோட அம்மா அப்பாவே வந்து அந்த லெட்டரை எடுத்து பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. பட் இதோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் மேலே வந்து ஃபெய்த்தை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சாண்டா கிளாஸ்ன்ற ஒரு ஒருத்தரே புதுசாக உருவானார். இன்னும் நிறைய விஷயம் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வித்யாசிரமம் தான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் பசங்களாம் நம்மளுக்காக நிறைய அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டான்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சக்தி வித்யாசிரமம் பசங்க நம்மளோட சாண்டா கிளாஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய டான்ஸ் வந்து ஆக்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாண்டா கிளாஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜிங்கிள் பெல்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க போய் பார்ப்போம்.
குணேஷ், யார் டான்ஸ் கத்து கொடுத்தா? யார் கத்து கொடுத்தா? யார் கத்து கொடுத்தா டான்ஸ் தெரியாதா? யாரா கத்து கொடுத்தா டான்ஸ்? ஓகே, ஸ்வீட் வேணுமா வேணாமா? இப்போ யாருக்கெல்லாம் ஸ்வீட் வேணும் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்ப நீங்க வாங்க, இங்க வாங்க. இப்போ சொல்லுங்க, யார் உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தா? மேம். சாக்லேட் கொடுத்தா சொல்லுவீங்கல்ல? சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, சாண்டா கிளாஸ் கிட்ட நம்ம சாக்லேட் வாங்குவோமா? அப்ப சாண்டா கிளாஸ் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு டான்ஸ் ஆடணும், சரியா? ஓகே சாண்டா கிளாஸ், உங்க பக்கத்துல ஒரு சாண்டா கிளாஸ் பாருங்க, அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கூட்டு வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க பாக்கல எல்லாரும். ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க சாண்டாக்கு. எடுத்துக்கோங்க ஒரு சாக்லேட், சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாண்டா கிட்ட எல்லாரும் சாக்லேட் மேட வாங்கிக்கிட்டீங்களே, இப்ப சாண்டா கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோமா? ஓகே தேங்க் யூ. இன்னொரு தடவை ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? 1 2 3 ஹாப்பி. Thank you, thank you. Ta-ta. Bye. இன்றைக்கி நம்மளோட அழகான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நம்மளோட சக்தி வித்யாஸ்ரமில் தான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டான ஒரு விஷயம் வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ் எல்லாரோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடில்ன்ற ஒரு செட்டப் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜீசஸோட பர்த்தை வந்து நம்மளை டினோட் பண்ணுறதுக்காகவும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு குடில் செட்டப்பை வந்து செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணுறப்போ அதோட ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜீசஸோட பர்த் அப்போ வந்து வானத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் வந்து உதிக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து தேவகுமாரன் பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்களா. பட் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு கொட்டாய்க்கு மேலே தான் இருக்குமா, அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருங்க. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கதைலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் நம்மளோட கிறிஸ்மஸ் பற்றின கதைங்களும் பேசினா ஜாலியாக தானே இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் பற்றின நிறைய ஸ்டோரி சொல்கிறதுக்காக நம்மளோட சக்தி வித்யாஸ்ரமம் பசங்க சூப்பரான நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள. வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ஜிங்கிள் பெல்ஸ் ஒரு இங்கிலீஷ் சாங்லாம் பார்த்தாலும் நம்ம சாண்டா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சாண்டா கிளாஸ்ன்றதுனால அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு லோக்கலான ஒரு தர டான்ஸ் தான் உங்களுக்காக காத்திருக்கு. சாண்டா கிளாஸ் ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்களேன். ஆமாம் லோக்கல் டான்ஸ் ஒரு ஸ்டெப்பு. மியூசிக் இல்லாமலே போடுங்க. ஆ
பிறந்த நாளா. சாண்டா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோக் டான்ஸ் ஆடி கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் சாண்டா கிளாஸை இம்ப்ரெஸ் பண்ணனா ஒரு கேரல்ஸ் பண்ணால் தான் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த சைட் திரும்புவேன் சொல்லியிருக்கேன். சாண்டா கிளாஸ் கவலைப்படாதீங்க, ஒரு கேரல்ஸ் தானே உங்களுக்கு வேணும் இப்போது. ஆமாம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கேரல்ஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. அப்போ மேரி கிறிஸ்மஸ் நீங்கள் ஒருத்தர் சொல்லிடுங்களேன். மேரி கிறிஸ்மஸ். ஓகே, இதை கேட்க முடியல, பட் நம்மளோட பசங்க வந்து சூப்பராக பாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க, வாங்க போய் கேட்டு வரேன். எஸ், சூப்பராக பண்ணீங்க, ஒரு தடவை பெரிய கிளாப் பண்ணிக்கலாமா உங்களுக்காகவே. ஏய், எஸ், இப்போ பாட்டெல்லாம் பாட்டிங்க, பின்னாடி நம்மளோட சாண்டா கிளாஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்க்கலல்ல நீங்கள். ஸோ நம்ம இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு லைன் ஆட போகிறோம். சாண்டா கிளாஸ் வந்து கூட சேர்ந்து உங்கள் கூட டான்ஸ் ஆட போகிறார். ஓகேவா? இப்போ உங்கள் கூட டான்ஸ் ஆடினார்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பரான கிஃப்டெல்லாம் வச்சுருக்காரு அண்ட் ஸ்வீட்லாம் வச்சுருக்காரு. டான்ஸ் ஆட ரெடியா? சரி, ஓகே, சூப்பராக வந்து நீங்கள் வந்து சூப்பரான ஒரு கேரல்ஸ் பாடினீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் யாருக்கா தெரியுமா நம்ம கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? தெரியாதுல்ல. ஸோ ஓகே, கிறிஸ்மஸ் நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவரோட பர்த்டே வந்து அந்த டேட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்லாம் கொடுப்பார். நீங்கள் சூப்பராக வந்து பாட்டு பாடுனீங்களே சாண்டா கிளாஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோமா? சொல்லுங்க, 1 2 3.
ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்மளோட சக்தி வித்யாஸ்ரமம்ல சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி நீங்களே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாலும் இந்த மாதிரி டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஜாய் ஆஃப் கிவிங் இன்றைக்கி மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நல்ல ஆட்டிடியூட்ஸை வந்து நம்மளோட 365 டேஸில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மீண்டும் அனைவருக்கும் ஒரு தடவை மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் டாடா. பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.